हाय फ्रेंड्स वेलकम टू फूड डिलाइट्स तमिल इनकी ईसिया सेया कुड़िया और ईवनिंग स्नैक्स इले ब्रेकफास्ट कुड़ा साप्डला उप्पु रंडे आवीला वेग वेक्किरदनाल इदो हेल्थियाना स्नैक्स रेसिपी इप्पो इदु एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम वांगा இதே செய்யறதுக்காக நான் 2 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கறேன். நீங்க பொன்னி அரிசி இல்லனா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ இத ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊர்ன பிறகு அரிசி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் ரவா ரவையா அரைச்சு எடுத்துக்கலாம். முதல்ல இப்ப தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நரநரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நீங்க மைய அரைச்சு எடுத்தீங்கனா உப்பு ரெண்ட சாப்பிடுறதுக்கு ஹார்டா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு வாணல அடுப்புல வெச்சிட்டு அது சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்ச பிறகு 2 டீஸ்பூன் கடலை பருப்பு 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் பொடிசா கிள்ளி வெச்சிருக்கேன் இப்போ இத சேர்த்துக்கலாம் பெருங்காயத் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் பருப்பு நல்ல கோல்டன் பிரவுனுக்கு ஆன பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத சேர்த்துக்கறேன் ஆனியன் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் ஆனியன் சேர்த்தீங்கனா உப்பு ரெண்டை சாப்பிடுறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்கின பிறகு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கறேன் தேங்காயை நீங்க துருவியும் சேர்த்துக்கலாம் நான் இதல பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கறேன் தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதல அரைச்சி எடுத்து வச்சிருக்க மாவை ஊத்திக்கலாம் மாவு ஊத்தின பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல கலரி விட்டுக்கோங்க இது பாத்திரத்துல ஒட்டாத வர வரைக்கும் நல்ல கலரி விட்டுக்கலாம் மாவு கையில ஒட்டாம வந்திருக்கு இப்போ இத இறக்கி வெச்சிடலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வெச்சிடலாம் கை பொறுக்குற சூடு இருக்கும்போதே இத நம்ம உருண்டை புடிச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை புடிச்சு வெச்சிடலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ உருண்டையை இட்லி தட்டுல எடுத்து வெச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம் 10 நிமிஷம் ஆகிடுச்சு உருண்டை நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு ரெண்டே ரெடி ஆகிடுச்சு இத சூடா சாப்பிட்டீங்கனா ரொம்பவே நல்லா இருக்கும் இத நீங்க வெறும்னே கூட சாப்பிடலாம் அப்படி இல்லனா கார சட்னி கூட நீங்க சேர்த்து சாப்பிடலாம் நம்ம வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு இத செஞ்சிடலாம் இது ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும்
உப்பு உருண்டையே நிறைய பேர் பச்சரிசியில கூட செய்வாங்க. ஆனா எங்க வீட்ல புழுங்கல் அரிசியில தான் செய்வாங்க. நான் அந்த மெத்தட் படி தான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபுட் டிலைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு நல்ல ரெசிபியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.